வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மாரியப்பன். வெல்கம் டு ஃபேக்ஸ் தமிழ். இப்போது யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு டெக்னாலஜி தான் வரப்போகுதுங்க. ஆனால் மனிதர்களை கொண்டு வரதுக்கான டெக்னாலஜி இல்லை, மிலிட்ரி வெப்பன்ஸை கொண்டு வரதுக்கான டெக்னாலஜி. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஆர்மி வந்து மற்ற கண்ட்ரிஸ் ஆர்மி மாதிரி இல்லை. இப்போ இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இந்தியா பார்டரில் மட்டும் தான் இருப்பாங்க. அதை பாதுகாக்கிறதே இந்தியன் ஆர்மிக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஆனால் யூஎஸை பொறுத்தவரை, யூஎஸ் கண்ட்ரியை பாதுகாப்பதோட அவங்க ஆர்மி யூஎஸில் இருக்கிறத விட அதிகமான ஆர்மி வந்து அவுட் சைட் ஆஃப் யூஎஸ், லைக் ஈரான், ஈராக் அந்த மாதிரி இடங்களில், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி உலகத்தில் எங்கெங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கோ, சிரியா அந்த மாதிரி இடங்களில், அண்டு இஸ்ரேல் கூட இருக்காங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடந்துகிட்ருக்க இடத்துல இருக்காங்க, அந்த மாதிரி எங்கெங்கே பிரச்சனைகள் போயிட்டுருக்கோ அந்தந்த இடத்துலலாம் யூஎஸ் ஆர்மி இருக்காங்க. அந்தந்த நாடுகளோட ஒப்புதலோட அந்த நாடுகளுக்கு உதவுறதுக்காக யூஎஸ் ஆர்மி வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய நாடுகளில் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால யூஎஸ் ஆர்மி வந்து ஒரு டெக்னாலஜி எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறாங்க. யார் கூட கை கோர்த்து பார்த்தீங்கன்னா, த ரியல் அயன்மேன் அப்படின்னு அழைக்கப்படுற எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட கை கோர்த்து யூஎஸ் ஆர்மி வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுனால யூஎஸ் ஆர்மியில் வந்து ஒரு அடுத்த அதிகப்படியான ஒரு டெக்னாலஜி வந்து இன்னும் 2021 மிட்டில் கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி வர்றதுனால, அந்த டெக்னாலஜி வர்றதுனால இந்தியாவுக்கு எதுவும் லாபம் இருக்கா, அந்த டெக்னாலஜி மூலமாக யூஎஸ் ஆர்மி என்னென்ன பலன் அடைவாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, யூஎஸோட மிலிட்ரி டிரான்ஸ்ஃபர் ஹெட் ஜென்ரல் ஸ்டீஃபன் லயன்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட கை கோர்த்து ஒரு புதிய டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மிலிட்ரியோட வெப்பன்ஸ் லைக் டேங்க்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வித்தின் 1 hour எனிவேர் இன் த வேர்ல்டு, உலகத்தில் எந்த இடத்துல இருக்க யூஎஸ் ஆர்மிக்கிட்டையும் ஒரு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ராக்கெட், ரொம்ப வேகமாக போகக்கூடிய ராக்கெட் வாகனத்தை நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். யார் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மஸ்க் நிறுவனத்தோட சேர்ந்து. இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7500 மைல்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 7500 மைல்ஸ் பர் ஹவர், கிட்டத்தட்ட 75,000 டன்ஸ் வெயிட்டை வந்து இந்த ராக்கெட்டில் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்பீடில் வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முக்கியமாக எதற்காக இந்த ராக்கெட் அவங்க கொண்டு வராங்கன்னா, யூஎஸில் இருக்கிற C-17 ஏர்கிராஃப்ட், அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 530 மைல்ஸ் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் வந்து எதிரிகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட், டெக்னாலஜி ரீதியாக அதிக இதை கொண்ட ஏர்கிராஃப்ட்னு கூட சொல்லலாம், ரொம்ப பலமான ஏர்கிராஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், எதிரியோட ஏர்கிராஃப்டை தாக்கி அழிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டை இங்கே யூஎஸில் இருக்கிற ஏர்கிராஃப்டை ஃப்ளோரிடாவில் இருந்து ஆப்கானிஸ்தானோ அல்லது ஈரான், ஈராக், அவங்க யூஎஸோட ஆர்மிஸ் இருக்க எனிவேர் இந்த வேர்ல்டு யூஎஸ் ஆர்மிஸ் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டு இந்த ராக்கெட் வந்துச்சுன்னா, அந்த மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா, அந்த ராக்கெட் யூஎஸ் ஆர்மியில் வந்துச்சுன்னா, அவங்க வந்து 2021 இயர்லியிலே வந்து இந்த ட்ரையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையல் சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதை வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஎஸ் ஆர்மி. ஆல்ரெடி யூஎஸ் ஆர்மி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, டெக்னாலஜி ரீதியாகவும் சரி, ஆர்மி ரீதியாகவும் சரி, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி. இந்த மாதிரி யூஎஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் அவங்களோட டேங்க்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ராக்கெட் மூலமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, அது வந்து இன்னும் மோர் ஸ்ட்ராங்கர் ஆகிரும் அவங்கள, வென் கம்பேர் டு ரஷ்யாவோட ரொம்பவே ஸ்ட்ராங்கர் ஆகிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யூஎஸ் ஆர்மிஸை சார்ந்திருக்கிற மற்ற நாடுகள் கண்டிப்பாக பயன்படும். ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈரான், ஈராக் இருக்கட்டும், அவங்களாம் பயன்படுவாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு அசம்பாதங்கள் நடக்கும்போது யூஎஸ் ஆர்மி இங்கேருந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க, அதில் ரொம்ப குயிக்காக சென்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி பண்ணுறதுனால இந்தியாவுக்கும் ஏதாவது பலன் இருக்கா, இருக்குங்க கண்டிப்பாக. இந்தியா சைனா வந்து ஸ்டில் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. நிறைய மீடியாஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கவர் பண்ணுறது இல்லை, மற்ற விஷயங்களை பற்றி கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டில் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது, இந்தியன் சைடில் இருக்க ஆர்மி ஜென்ரலுக்கும் சைனா சைடில் இருக்க ஆர்மி ஜென்ரலுக்கும் இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடக்க தான் போது. ஸ்டில் அங்கே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நார்த்தன் சைடு பாங்காங் ஏரியோட நார்த்தன் சைடில் வந்து கிட்டத்தட்ட 60,000 சோல்ஜர்ஸ் வந்து சைனா குவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக கிட்டத்தட்ட 18,000 சோல்ஜர்ஸ் சம்திங் குவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டில் பிரச்சனை அங்கே போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தருணங்களில் ஏதாவது ஒரு அசம்பாதம் காரணமாக இந்தியா சைனா கடையில் போர் ஏற்பட்டால் கூட கண்டிப்பாக யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக தான் வரும். அது இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் கூட அந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
யூஎஸ் வந்து இந்தியா சப்போர்ட் தான் வரும். ஏன்னா யூஎஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் சைனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் யூஎஸ் வந்து அவங்களோட வெப்பன்ஸ் வந்து நமக்கு சாதகமாக இறக்குறதுக்கு இந்த ஒரு ராக்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஎஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற நம்ம நாடுகள்லாம் கண்டிப்பாக இது மூலமாக பயன்பெறுவாங்க. ஏன்னா யூஎஸ் ஒரு இடத்துல இறங்கி வேலை செய்தாங்கனாலும் கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே அட்வான்டேஜ் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்வான்டேஜ் இல்லாமல் யூஎஸ் எந்த ஒரு நாடுக்குமே சப்போர்ட் பண்ணி போகாதுங்க. அந்த இடத்துல அட்வான்டேஜ் இருக்கா, யூஎஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி போவாங்க. இந்தியா வச்சு யூஎஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் ஏன்னா இந்தியன்ஸ் வந்து யூஎஸில் நிறைய இருக்காங்க. அவங்களோட தேர்தலில் கூட மாற்றி அமைக்கிற அளவுக்கு இந்தியன்ஸ் செல்வாக்கு யூஎஸில் இருக்குது. அந்தளவு அதனாலே இந்தியாவெலாம் யூஎஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு கண்டிப்பாக யூஎஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஒரு சமயத்துலையும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை. இந்த ராக்கெட் வர்றது மூலமாக இந்தியாவுக்கும் இன் ஃபியூச்சர் வந்து யூஸ் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டைரெக்டாக. அண்ட் இந்த ராக்கெட் வர்றதுனால இப்படி மிலிட்ரி உபகரணங்களை மட்டுமே எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணுற ராக்கெட்டு கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்டு ஹியூமன்ஸை கூட வித்தின் 1 ஹவரில் வேர்ல்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பாட்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளும் இதை அடுத்து எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் நமக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுருங்க. இந்த நியூஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.